துணியின் அரை டசன் பிள்ளைங்க துணி ஆறு குழந்தைங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு தோழி இருந்தா அவ பேரு சோட்டோ கிளி எங்க போனாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் போய்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் துணிய பாக்குறதுக்காக சோட்டோ கிளி வீட்டுக்கு வந்தா ஹா வந்துட்டியா இன்னமும் வரலையேன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்பதான் பசங்கள நான் தூங்க வச்சேன் வா சீக்கிரமா அந்த சிச்சு ஹோட்டலுக்கு போய் வேலை செஞ்சா அது சாப்பாடு கொடுக்கும் அதை வாங்கி எடுத்துட்டு வரணும் என் பசங்களுக்கு டோனி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் இங்க வந்தேன் எனக்கு கல்யாணம் முடிவாகிருக்கு அடுத்த வாரமே எனக்கு கல்யாணம் ஓஹோ நீ கூட என்னை விட்டுட்டு போக போறியா சோட்டோ ஆ அது இல்லை டோனி ஆ தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே முதல்ல உன்கிட்ட வந்து சொல்றேன் சரி சரி உன்னை ஏன் கூடவே வச்சுக்கணும் அப்படினாலும் அதுவும் சாத்தியம் ஆகாது இல்லையா யாருக்காகவும் யாரும் நிக்க மாட்டாங்க நிக்கவும் கூடாது சரி நீ வேற கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீ இங்கேயே இரு நீ வேலைக்கு வந்தா நல்லா இருக்காது நான் வர வரைக்கும் நீ பசங்க கிட்டேயே இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி துணி சிச்சு ஹோட்டலுக்கு போனா ஐயோ டூனி உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் என் சித்தப்பா பையன் என் கிட்ட வேலை செய்யறதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்கான் அவனுக்கு வேலை கற்றுக் கொடுக்கணுமா அவன் நாலு முழுக்க இங்க தான் இருப்பான் அவன் இங்க இருக்கும்போது உனக்கும் வேலை தர முடியாதுல்ல சரி சிச்சு நான் எதுவும் நினைச்சுக்கல சரி நான் கிளம்புறேன் ஆ இந்த உணவை எடுத்துட்டு போயேன் வேலை செய்யாமல் சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு வெளியில் வந்துட்டான் ஒரு மரத்துக்கு கீழே நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஏன் இப்படியெல்லாம் நடக்குது கடவுள் என்னை சோதிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரா என்ன சரி எது என்னவானாலும் வாங்கினாலும் என் பசங்களை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தப்போ அவளுக்கு ஒரு பழம் கிடைச்சிது ஆ இப்போதைக்கு இந்த பழம்தான் உணவு அப்படி சொல்லி அந்த பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா அப்போ துணியை பார்த்து சோட்டு சொன்னா டூனி

அதுக்கு பசங்க எல்லாரும் சரி அப்படிங்கற மாதிரி தலைய ஆசைச்சாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு போரிங் பம்ப் கிட்ட பசங்க எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களா குளிக்க வைக்கிற நீங்க குறும்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி துணி ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து போரிங் பம்ப் கீழே வச்சு தண்ணி அடிச்சா அந்த தண்ணி வர வர பசங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு அந்த தண்ணியில விளையாட ஆரம்பிச்சாங்க பசங்களா நான் சொன்னேன்ல அப்படி செய்ய பக்கத்துல போங்க அப்படி துணி எவ்வளவுதான் சொன்னாலும் பசங்க கேட்கவே இல்ல அதனால வேற வழி இல்லாம ஒவ்வொரு குழந்தைங்களையா குளிப்பாட்டி அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களையும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட ஆரம்பிச்சா அப்படி எல்லா குழந்தைங்களையுமே குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்காக அந்த பழத்தையும் கொடுத்தா குழந்தைங்களும் அத சாப்பிட்டாங்க ஆனா துணி எதுவுமே சாப்பிடல அதுக்கப்புறம் குழந்தைங்க படுத்தாங்க அதுக்கப்புறம் துணி நைட்டு சாப்பாடுக்காக ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் அலைஞ்சா ஆனா எங்கேயுமே கிடைக்கல அதனால நைட்டு பசங்க சாப்பிடாமே படுத்தாங்க என்னவோ இத்தனை நாளா பசங்க பசங்கன்னு அவங்கள ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரியாம இருந்த அவங்க மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறதா ஃபீல் பண்ணேன் ஆனா இப்போ என்னோட பசங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியல அதே இதுக்கு முன்னாடி எதனா ஒரு நல்ல வேலையை செஞ்சிருந்தா இந்நேரம் சாப்பாடு செலவுக்காகவாவது என் கையில கொஞ்சம் பணம் இருந்திருக்கும் அப்படின்னு துணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டா அடுத்த நாள் காலையில சோட்டுதா கட்டிக்க போற லூசிய கூப்பிட்டுக்கிட்ட டூனியோட வீட்டுக்கு வந்தா உங்ககிட்ட சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு இதா அவ வீடு என்ன இது யாருமே வெளிய வரல பசங்க எல்லாரும் வெளிய வர விளையாடிக்கிட்டு இருக்காங்க டூனி வீட்ல இருந்தா குழந்தைங்கள இப்படி வெளிய விட மாட்டாளே அப்படின்னு சோட்டு உள்ள போய் பார்த்தா துணி தொங்கிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா சோட்டு என்னடா இவன் இன்னும் தூங்குறா அப்படின்னு துணிய தூக்கத்து வந்து எழுப்புனா என்ன டூனி நீ இப்படி தூங்கிட்டு இருக்க அங்க குழந்தைங்க வெளிய இருக்க நீ அவங்கள கூட கவனிக்கலையா அப்படின்னு சொன்ன உடனே துணி அங்கிருந்தே வெளியே போகும்போது அப்படியே விழுந்துட்டா அப்போ துணியை தொட்டு எழுப்பும் போதுதான் துணியோட உடம்பு கொதிக்கிறத சோட்டு கவனிச்சா டோனி உன்னோட உடம்பு ரொம்ப சூடா இருக்கு நீ பாக்க வேற ரொம்ப சோர்வா இருக்கு எதுவும் சாப்பிடலையா சிச்சு கிட்ட வேலை செய்யும் போது நேரத்துக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும் ஆனா இப்போ அந்த வேலை கூட இல்ல இல்ல அதான் சாப்பிட எதுவும் இல்லாததுனால நான் சாப்பிடல பசங்க கூட ராத்திரி எதுவுமே சாப்பிடாம படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் லூசி துணியை பார்த்து உங்களை எங்கேயோ பார்த்துருக்கங்க ஆ அந்த கிட்ட வேலை பார்த்தது நீங்க தானே உங்களுக்கு தெரியுமா சோட்டு எப்படி நல்லா வேலை செய்தேன்னு நான் பார்க்குறதுக்காக அந்த சிச்சு ஹோட்டலுக்கு போனேன் அப்போ நினைச்ச உங்களை பார்த்து இப்படி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா நம்ம வேலை நல்லா நடக்கும்னு நான் இப்போ கேக்குறேன் டோனி என் கிட்ட வந்து வேலை பார்க்க உனக்கு சம்மதமா ஓ ஏன் சம்மதிக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கிறேன் இப்போவே வர சொன்னா கூட நான் வரேன் ஆனா உன் பசங்களை கூட்டிக்கிட்டு நீ பட்டணம் வரணும் அவங்கள நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டு நீ நிறைய பணம் கூட சம்பாதிக்கலாம் லூசி சொன்னதுக்கு துணி ஒத்துக்கிட்டதுனால லூசி கொஞ்சம் அட்வான்ஸா துணி கிட்ட பணத்தை கொடுத்துச்சு சோட்டு கூட கல்யாணம் ஆனதோ எல்லாரும் சேர்ந்தே போலாம் அது வரைக்கும் நீ இதை பயன்படுத்திக்கோ அப்படி சொல்லி லூசி சோட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க வெளியே வந்ததும் சோட்டு லூசிய பார்த்து இப்படி கேட்டுச்சு நீங்க எப்பவும் இந்த ஊருக்கு வந்ததே இல்ல அந்த சிச்சு ஹோட்டல பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து எனக்கு அவங்களை தெரியாதுதான் ஆனா அவங்களோட நிலைமைய பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாவமா இருந்துச்சு அதனாலதான் ஏற்கனவே அவங்கள நான் சிச்சுவோட ஹோட்டல்ல பாத்திருக்கேன் அவங்க நல்லா வேலை செய்வாங்கன்னு நான் அவங்க கிட்ட போய் பேசிட்டேன் அவங்களுக்கு உதவி வேணும்னா உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா செஞ்சிருப்ப ஆனா அவங்க அப்படி செய்யல அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னா வேலை செய்யாம உதவி கேக்குறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல அதான் நான் வேலை கொடுத்தேன் உங்கள மாதிரி ஒரு கணவர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் என்ன புரிஞ்சுகிட்டது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சது சாதாரண விஷயம் ஒன்னும் இல்லங்க அப்படி லூசி பணத்தை பார்த்து சோட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா துனி புஜ்ஜி பன்னு துணி அவளுக்கு கிடைச்ச பழங்களை எடுத்துட்டு போய் அவளுடைய குழந்தை புஜ்ஜிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ம் இந்த பழங்கன்னா புஜ்ஜிக்கு ரொம்பவே பிடிக்கும் அவகிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு புஜ்ஜிக்கிட்ட போனா துனி ஆனா அந்த நேரத்துல எதிர்க்க பன்னுவந்தான் ஆண்டி புஜ்ஜி எங்க போயிட்டா அவள ரொம்ப நேரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என் கண்ல அவ படவே இல்லையே எது வர வழியில ஒரு மரம் இருந்துச்சே அதுக்கு கீழே அவ அவள் இருந்தா அட இவ்வளவு நேரம் நான் அந்த மரத்துக்கு கீழே தான் அவ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு நேரம் ஆனாலும் இவ்வளவு நேர வரைக்கும் அவ அங்க வரவே இல்லையே இல்ல இல்ல இவ்வளவு நேரம் வரைக்கும் நாங்க காட்டுல பழங்களை தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனா பாவம் புஜ்ஜியால அதுக்கு மேல சாப்பாடு தேட முடியல போல அதனால தான் அந்த மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா நீ அவளை கவனிக்கல போல அவ அங்கதான் இருந்தா பாரு ஐயோ ஆண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேர்ந்து புஜ்ஜிய தேடிக்கிட்டு போனாங்க ஆனா அங்க புஜ்ஜி இருக்கல புஜ்ஜி கையில வச்சிருந்த அந்த குச்சி மட்டும் கீழே விழுந்திருந்துச்சு அட இது புஜ்ஜியோட குச்சி குச்சி இங்க விழுந்திருக்கு ஆனா புஜ்ஜியை காணோம்னா கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு துணி அவள பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டி நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி துணி பன்னு ரெண்டு பேருமே சேர்ந்து புஜ்ஜிய தேட ஆரம்பிச்சாங்க அப்ப தூரமா போயிட்டு இருக்கும்போது ஒரு பொதிருக்குள்ள புஜ்ஜி அலற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு பன்னு அதோ புஜ்ஜி கத்துற சத்தம் கேக்குது பாரு அது கண்டிப்பா புஜ்ஜி தான் அப்படின்னு சொன்ன உடனே பன்னு ரொம்ப வேகமா பறந்து போனா அப்போ துணியும் பன்னும் வருது பார்த்து மகைகளுக்கு புஜ்ஜிய தூக்கிகிட்டு போய்க்கிட்டு இருந்துச்சு

எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தனா அப்ப இந்த மகை கழுகு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல அது என்ன தூக்கிக்கிட்டு போயிடுச்சுமா அப்போ தூரத்துல நீங்க தேடி வரத பார்த்துட்டு ஒரு குழு வச்சு என்ன அமுக்குச்சுமா ஆனா நான் கத்திர சத்தம் கேட்டு நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போதான் அந்த மகிக்கழுகு என்ன தூக்கிட்டு போலாம் அப்படின்னு மேலே தூக்கிக்கிட்டு போச்சுமா அம்மா அந்த மகி கழுகு எனக்கு உயிரோட விட்டு வைக்காதுன்னு தோணுதுமா நம்ம பேசாம இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு புஜி அழுதுகிட்டு இருக்கும் போது மகி வீட்டை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு இருக்கிறத துணி கவனிச்சா ம் உண்மைதான் அந்த மகி உன்ன விட்டு வைக்காது நம்ம வேற எங்கேயாவது போயது ஆகணும் ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆத்த தாண்டி எனக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒண்ணு இருக்கு அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அங்க உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லி புஜ்ஜியையும் துணியையும் பன்னு ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனான் அங்க ஒரு படகு செஞ்சு அதுல ரெண்டு வச்சுக்கிட்டு அவன் படகு ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஆண்டி நீங்க இங்கிருந்து போறது எனக்கு கவலையாதான் இருக்கு ஆனா புஜ்ஜி நல்லபடியே இருக்கணும்னு தோணுது புஜ்ஜிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பாம்பு வந்து புஜ்ஜிய புடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அம்மா எனக்கு வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கலாம் அப்படிங்கறது இப்ப எனக்கு தெரியுதுமா மஹி கிட்ட இருந்து நீங்க எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க ஆனா இந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாற்ற முயற்சி இல்ல உங்க உயிர் போறதுல எனக்கு விருப்பம் எனக்கு வாழணுன்ற அதிர்ஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியுதுமா நீங்க மட்டும் போயிடுங்கம்மா பாம்பு தயவு செஞ்சு பொண்ணு விட்டுடு இப்பதான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கா அவ அந்த கடுகு கிட்ட இருந்து தப்பிச்சதே கஷ்டத்துல இதுல நீயும் அவ்ளோ பிடிச்சா நான் என்ன பண்றது நீ வேணுன்னா உன் பசிய தீக்க என்ன சாப்பிட்டுக்கையே ம் உன்கிட்ட ஒரு நல்ல பழம் கொடுத்துட்டு அதை திருப்பி கொடு அப்படின்னு சொன்னா நீ கொடுப்பியா மாட்டல்ல அந்த மாதிரி தான் உன் பொண்ணு எனக்கு சுவையான சாப்பாடு அதை திருப்பி கொடுக்க சொன்னா எப்படி கொடுப்பேன் அதெல்லாம் என்னால கண்டிப்பா கொடுக்கவே முடியாது பாம்பு புஜ்ஜி ரொம்ப சின்ன பொண்ணு அவளை கொள்றது தப்பு இல்லை தயவு செஞ்சு அந்த சின்ன பொண்ணு விட்டுரு பாம்பு ம் நீங்க என்ன சொன்னாலும் எதுவும் நடக்காது அப்படின்னு புஜ்ஜி எழுத்துக்கிட்டு அந்த பாம்பு தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு அப்போ மகி கழுக வந்து பண்ணை பிடிக்க முயற்சி பண்ணும்போது பாம்பு விட்டுட்டு அந்த கழுக பிடிச்சிருச்சு பசி தீராது ஆனா இதோ இந்த சாப்பிட்டா பசி தீந்துரும் இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு இந்த கழுகே போதும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு அந்த கழுகை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு உடனே இவங்க மூணு பேரும் சேர்ந்து கரைக்கு வந்துட்டாங்க அவங்க மூணு பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா வந்துட்டாங்க அப்படி துணி பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க உயிரை பொருட்படுத்தாம புஜியோட உயிரை காப்பாத்தினாங்க ஆண்டி இனிமே அந்த மகி கழுகு கிட்ட இருந்து நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நீங்க ரெண்டு பேரும் இதே ஊர்லயே இருக்கலாம் எங்கேயும் போக வேண்டிய அவசியமும் இருக்காது ஆனா இனிமே யாருமே இந்த கிட்ட வராத அளவுக்கு நாம தான் பாத்துக்கணும் முதல்ல ஊருக்குள்ள போய் நமக்கு நடந்ததை சொல்லி எல்லாரையுமே எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறமா டொனி பன்னு புஜ்ஜி எல்லாருமே சேர்ந்து காட்டுல இருக்கிற பறவைகள் கிட்ட அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி யாரும் அங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க